வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பாஸ்தா செய்ய போகிறோங்க. கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ஒயிட் ஒயின் வித் சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாஸ்தாவை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த உடனே பாஸ்தாவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப குழக்குழன்னு வேகக்கூடாது, நல்லா மீடியமாக வேகணும். ஒன்னோட ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது ஒன்னோட ஒட்டாமல் வரணும்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாஸ்தா வெந்த உடனே இந்த மாதிரி வடிதட்டில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ அதை ஆறட்டும். பாஸ்தா செய்கிறதுக்காக ஒரு ஃப்ரையிங் பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போது சிக்கன் சேர்க்க போகிறோம். ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது போன்ஸ் இல்லாமல் ஃப்ளெஷ் மட்டும் இருக்கிற சிக்கன். இது குட்டி குட்டி பீசஸாக ஆக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம். இப்போது சேர்த்துட்டு காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்க்குறோம். கூடவே கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறோம். அப்புறம் சிக்கனுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா இது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஜூஸியாக இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும். வெந்ததுக்கப்புறமா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே ஆயிலில் தான் நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்ச மீதி இருக்க அந்த ஆயிலில் ஒரு 5 பல்லு பூண்டை வந்து நல்லா பொடி 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 பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்க்கு. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடியும் பாஸ்தாக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்க்கும் போது பார்த்து சேருங்க, சிக்கனில் ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஒயிட் ஒயின் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆல்கஹால் ஃப்ரீ. இது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் ஒயின். இதை வந்து இப்போ ஒரு 100 ml அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். ஒயிட் ஒயின் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதி வருது. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தாக்கு அந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒயிட் ஒயின், கார்லிக், ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் திக்கன் ஆகட்டும். இந்த ஒயிட் சாஸ் பாருங்கள், கொஞ்சம் திக்கன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க அந்த பாஸ்தாவை சேர்க்க போகிறோம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலாவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒயிட் ஒயின் வித் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் சுவையாக ரெடியாக இருக்குது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நித்யாஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்.